ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் என்றால் எதில் கடமையாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட சொந்த வீடு, சொந்த வீடு இல்லாமல் ரெண்ட்டு கொடுத்துக்கிற வீடு, சும்மா வச்சுக்கிற வீடு, சும்மா வாங்கி போட்டிக்கிற நிலம், எக்ஸ்ட்ரா இருக்கிற வாகனம், இங்கே எதுக்கும் ஜகாத்து கடமை இல்லை. எக்ஸ்ட்ரா இருக்கிற வாகனமாக இருந்தாலும் கடமை இல்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோம். சிலர் என்ன நினைக்கிறாங்களோ, உபயோகிக்கிறதுக்கு என்ன ஜகாத்து இல்லை, உபயோகிக்காத எல்லாத்துக்கும் என்ன ஜக்காத் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி எங்கேயும் ஒரு குர்ஆன் வசனமும் இல்லை, ஒரு ஹதீஸும் இல்லை, எந்த மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பும் இல்லை. பிள்ளைங்கிட்டா சிலர், ஒரு சிலர், அதாவது அதாவர்கள் என்ன நம்ம எடுக்க, அதாவது அந்த தீர்ப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம் என்ன, ஒரு சிலர் மட்டும் ஹுஸ்மி நம்மவாலிஹிம் சதக்கா, அவங்களோட சொத்திலிருந்து ஜக்காத் எடுங்க நல்லா சொல்லிட்டா இருக்கிற எல்லா சொத்துலேருந்து எடுக்க வேண்டியதான்றாங்க. அது பிள்ளை என்ன ரசூலுல்லாஹ் வரையறுத்து ஹதீஸ்களை நிறைய சொல்லிக்கிறாங்களே, இதில் எடுங்க இதில் எடுக்காதீங்க அப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க. எனவே சொத்துகள் விஷயத்தில் எப்போ ஜக்காத்து வரும் அப்படின்னா, டூல்ஸுக்கும் ஜக்காத்து இல்லை. கிரேனை போட்டு அதை போட்டு இதை போட்டு வேலை செய்வாங்க. ஒருத்தர் 50 பஸ்ஸை வச்சு சம்பாதிக்கிறாரு, விற்பனை இல்லை ரெண்ட்டுக்கு. இந்த மாதிரி இதுக்கும் ஜக்காத் இல்லை. எதுக்கு அந்த பஸ்ஸுகளுக்கு, அந்த டூல்ஸுகளுக்கு, அந்த எக்யூப்மெண்ட்களுக்கெல்லாம் ஜக்காத் என்ன இல்லை. ஒருத்தர் 100 கம்ப்யூட்டர் வச்சு சம்பாதிக்கிறாரு, பிஸ்னஸ் இல்லை. அந்த 100 கம்ப்யூட்டரும் அவருடைய ஒரு டூலாக பயன்படுத்தப்படும், ஒரு மீடியமாக பயன்படுத்தப்படும், அதன் மூலம் அவர் சம்பாதிக்க, அதை விற்கலை, வியாபாரம் இல்லை, அதுக்கு என்ன ஜக்காத் இல்லை. இந்த மாதிரி எதுக்கும் ஜக்காத் இல்லை. சொத்து எப்போ ஜக்காத் வரும்டா, அந்த சொத்தை நீங்கள் பிஸ்னஸாக பண்ணீங்கன்னு சொன்னால், நிலம் பிஸ்னஸாக பண்ணுறீங்க பிள்ளைங்கிட்டா, பறக்கத்தே இல்லாத ஒரு தொழில், நல்ல வருமானம் வரும் பிள்ளைங்கிட்டா. எது அகார், பயுல் அகார், எப்போ பறக்கத்து நீங்கள் நிலத்தில் இருக்கீங்கன்னு சொன்னால், என்கிட்ட ஒரு நிலத்தை விற்கிறேன் பணம் எடுக்கிறேன், ஓகே. ஊர் நிலமெல்லாம் வாங்கி போட்டு கஷ்டப்பட்டவனுக்கெல்லாம் விற்றுட்டு தான் பறக்க தரும். அது ஊரில் எங்கேயா ஃப்ரீ நிலமைந்தா, பத்து பே அங்கே வாங்கிங்கிற சென்ட் எல்லாம் வாங்கி எவனும் வாங்கக்கூடாது. நம்ம சல் பணம் இருக்கிறதுக்காக வாங்கிடுற ஒரு தேவையே இல்லை, வாங்கி வச்சிடுது. வாங்கி வச்சுட்டு ரைட் பிரித்து விற்கிறார், மக்களுக்கு நன்மை செய்கிறார். நன்மையாது, நீ வாங்காமிருந்தால் கூட எவ்வளோ பெரிய நன்மை. அப்போ இது வரும் பறக்கத்தில், ஆனால் நல்ல வருமானம் வரும், நல்ல இன்கம் வரக்கூடிய உண்டு. அல்லாஹு தஆலா அதை எங்களால் எடுப்பானோ தெரியும். ஹலாலான பிஸ்னஸ் தான், ஆனால் அடிச்சு பிச்சு ஏற்றி வைக்கிறதால யார், அது பணம் உள்ள சும்மா வாங்கி போட்டிக்கிறதால தான் என்ன செய்யுது அந்த மாதிரி நடக்குது. எனவே பிஸ்னஸுக்காக நடந்தால் ஜக்காத், பிஸ்னஸுக்காக நடந்தால் அதை என்ன அதில் ஜக்காத் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். பிஸ்னஸ் இல்லாமல் இருந்தால், நீங்கள் உதாரணமாக 10 வாகனத்தை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஜக்காத் கொடுக்கணும். நிலத்தை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வருஷா வருஷம் என்ன செய்யணும், நீங்கள் கட்டாயம் ஜக்காத் கொடுக்கணும். அதே போல் கோல்டு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், கோல்டு சில்வரில் தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஜகாத்து சொன்னாங்க, அதை வச்சு தான் நாங்கள் இன்றைக்குள்ள பணத்துக்கு என்ன செய்கிறோம், ஜகாத்து கொடுக்குறோம். இதில் உபயோகிக்கின்ற கோல்டுக்கும் உபயோகமற்ற கோல்டுக்கும் ஜக்காத்தில் வித்தியாசப்படுத்தல் என்பது சஹாபாக்கண்ட காலத்திலேருந்து ஒரு கருத்து முரம்பாடான ஒரு விஷயந்தான். நிறைய நபித்தோழர்கள் உபயோகிக்கின்ற நகைக்கு ஜக்காத் இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் சில நபித்தோழர்கள் உபயோகிக்கின்ற நகைக்கும் ஜக்காத் என்ன உண்டு, தங்கம் வெள்ளிக்குள்ளே அது வரும் என்று சொல்லிக்கிறாங்க. அல்லாஹு ஆலம், மிக சரியான மிக பொருத்தமான கருத்து தங்கம் வெள்ளிக்குள்ளே அது அடங்குவதனால் அதுலேயும் ஜக்காத் உண்டு என்பது தான். உபயோகிக்கிற நகையாக இருந்தாலும் உபயோகிக்காத நகையாக இருந்தாலும் அதுலேயும் ஜக்காத்து உண்டு என்பது தான். உடனே ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, அப்படின்னா கொடுத்து கொடுத்து இல்லாமல் போயிருமேனு சொல்லி, கொடுத்து கொடுத்து அப்படியே இல்லாமல் போயிருமேன்றீங்க. பத்தரை போனோட நின்று அது வரைக்கும் போகும் வணங்கிட்டா, நீங்கள் அப்படியே உங்களுக்கு வச்சுட்டு இருந்தீங்கன்னா போய் 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 கடைசியில் ஒரு 10 போன் நிற்கும், போதும் தானே அந்த லெவலுக்கு என்ன நின்று. அப்படி நம்ம ஒரு வாதம் வைக்கக்கூடாது. ஹதீஸில் வந்து இருக்கிறா இல்லையா நம்ம பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கம் வெள்ளிக்கு ஜக்காத்து சொல்லிக்கிறாங்க. தங்கம் வெள்ளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உபயோகிக்கிற நகையும் என்ன தங்கம் வெள்ளிக்குள்ள வருது, அதனால் ஜக்காத். தங்கம் வெள்ளி அல்லாமல் இருக்கக்கூடிய எந்த ஆபரணங்களாக இருந்தாலும் சரி, ஒயிட் கோல்டோ அல்லது என்னது மற்றது அந்த கோல்டு வகையை சார்ந்ததுகள் எல்லாம் அதெல்லாம் ஜக்காத் இருக்குது. மற்றபடி பிளாட்டினமாக இருக்கலாம், அல்லது என்னது இந்த அதாவது ஜெம் அந்த மாணிக்க கற்களாக இருக்கலாம், காரியமாக இருக்கலாம், பெட்ரோலியமாக இருக்கலாம், இதிலெல்லாம் என்னது ஜக்காத்து கிடையாது. பெட்ரோலியத்தில் ஜக்காத் இருக்காது, பெரிய ஒரு மசாலா இருக்குது சரியா. ஆனால் இதிலெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்தை என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. ஆனால் இதை பிஸ்னஸ் பண்ணினா ஜக்காத் இருக்கு. இதில் ஜக்காத் இல்லைன்னா ஒருத்தர் வச்சுக்கிறாரு மாணிக்கம் அதெல்லாம் வச்சுக்கிறார், அதுக்கு ஜக்காத் இல்லை. ஆனால் அவர் மாணிக்கத்தை பிஸ்னஸாக பண்ணுறாரு, அப்போ என்னது கட்டாயம் அவர் என்ன செய்ய வேண்டும், அதாவது ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அவர் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். புரிஞ்சுதா உங்களுக்கு? நிலத்திலேருந்து எடுக்கிறதுல ஜக்காத்து கொடுக்கறதாக இருந்தால் அது தங்கம் வெள்ளி அல்லது வேறு ஆபரணங்கள், வேறு எந்த மாதிரியான அதை பிளாட்டினமும் மற்ற விஷயங்கள் சில் இதுக்கெல்லாம் கொடுக்கணுமாக இருந்தால் அதை பிஸ்னஸ் பண்ணுறதாகணும். ஆனால் தங்கம் வெள்ளி அப்படி இல்லை, பிஸ்னஸ் பண்ணினாலும் ஜக்காத்து கொடுக்கணும், பிஸ்னஸ் பண்ணாது விட்டாலும் என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். கிளியர் தானே? ரைட். அடுத்த மூன்றாவது, அதாவது சேமிப்பு பணம் கட்டாயம் ஜக்காத்து கொடுக்கும். ஒருத்தர் சேமித்து வச்சுக்கிறாரு, எவ்வளோ சேமித்து வச்சுக்கிறாரு, 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக சேமித்து வச்சுக்கிறார் தங்கம் வெள்ளியை.
10.5 பவுனுக்கு ஈக்குவலாக தங்கம் வெள்ளியை சேமிச்சு வச்சுக்கிறாரு. அப்ப கட்டாயம் 1 இயர் இருந்தா ஜகாத் கொடுக்கணும். 1 இயர் ஆரம்ப மாசத்துல 358-ஆம் நாள்ல ஜகாத் கடமை ஆயிரும். 365 இல்ல, 365 இல்ல, என்ன சந்திர கணக்கு மனைவிட்டா லூனார் கேலண்டர் தான் எங்கட கணக்கு. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருட காலம் தங்கம் வெள்ளியும் ஒரு இடத்துல இருக்குது, 10.5 பவுனுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு 2.5% என்ன செய்யணும் கொடுக்கணும். 100 கிராம் இருந்து எவ்வளவு கொடுக்கணும் அப்ப ஜகாத்து? ஒரு பெரிய சிக்கலுக்குரிய முறைமை, எல்லாருக்கும் தெரியும் தானே இந்த பண முறைமையே ஒரு சிக்கலுக்குரிய முறைமை. இந்த பணத்துக்கு ஈக்குவலான தங்கத்தை பார்க்க வேண்டிய விஷயம், வெள்ளியே பார்க்கலாம். 595 கிராம் இருந்ததுண்டா, 595 கிராமுக்கு ஈக்குவலான வெள்ளி நகை இருந்தது என்று சொன்னால், 595 கிராம் பெருமதி என்னதோ, கிராம் கணக்கு யாருக்கா தெரியுமா இந்தியுடைய பண பெருமதி? அந்த 595 கிராம் வெள்ளிக்கு இப்போ மார்க்கெட்டில் என்ன பெருமதியோ, அதுக்கு ஈக்குவலான பணம் உங்கள்கிட்ட ஒரு வருஷமாக சேமிப்பில் இருந்தால் நீங்கள் நான் தங்கத்தில் கொடுக்கல, வெள்ளி கணக்கு பார்த்து என்ன செய்ய போகிறேன் கொடுக்க போகிறேன்னா, அதை அளவுகோலாக வச்சு கொடுக்க போகிறேன்னா பிழையா? பிழை இல்லை. இது உங்களுக்கு அவசரமாக ஜகாத் கடமையாகும், அது லேட்டாக என்ன செய்யும் கடமையாகும், அதில் கூட கடமையாகும், இதில் குறைய கடமையாகும், இதுதான் டிஃப்ரெண்ட். புரிஞ்சுதான் உங்களுக்கு? 595 கிராமுக்கு ஈக்குவலான பணம் உங்கள்கிட்ட சேமிப்பில் இருந்து என்று சொன்னால் 2.5% கொடுக்கணும். தங்கத்தை பார்த்து கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் 10.5 பவுனுக்கு கிட்டத்தட்ட 85 கிராமுக்கு ஈக்குவலான பணம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னு சொன்னால் 2.5% ஜகாத் என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும். இதுதான் பணத்துக்குரிய அளவுகோல் முறை. அடுத்தது சேமிப்பு பணத்துக்குரிய தான், சேமித்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால். இது இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு நிலத்தை வச்சுக்கிறாரு, 3 வருஷமாக 4 வருஷமாக வச்சுக்கிறார், திடீர்னு விற்கிறார், இவர் 1 வருஷத்துக்கு ஜகாத் கொடுக்கணும். உனக்கிட்டா ஒரு பணத்தை வச்சுக்கிறார், ஒரு நிலத்தை வச்சுக்கிறாரு, ஒரு 5 வருஷம் இருக்குது, அவர் வேறு நோக்கத்துக்காக எடுத்தார், பிஸ்னஸுக்கு எடுக்கலை, ஆனால் விற்றுட்டார், அவர் 1 கோடிக்கு விற்கிறாரு, அப்போ எத்தனை 2.5 லட்சம் அவர் என்ன செய்ய வேண்டும், 1 வருஷத்துக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இதெல்லாமல் ஜக்காத்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தானியங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்து சொல்லியிருக்கிறார்கள். தானியங்களை பொறுத்த வரைக்கும் தானியங்கள் சேமிக்கத்தக்கதாகவும் நிறை உணவாகவும் சேமிக்கத்தக்கதாகவும் நிறுக்க முடிந்ததாகவும் இருக்க வேண்டும். எப்படி சேமிக்கத்தக்கதாகவும் நிறை உணவாகவும் நிறுக்க முடிந்ததாக இருக்க வேண்டும். தேங்காய்க்கு ஜகாத் இருக்குதா? ஏ, நிறுக்க முடியாது, சேமிக்க முடியாது, நிறுக்க முடியாது, நிறுக்க முடியாதுன்னா நிறுக்க எல்லாத்தையும் நிற்பான், அது வேற விஷயம். இப்ப நிறுக்க எல்லாத்தையும் என்ன செய்யறான், நிறுக்கிறான், அந்த அசில் அது என்னன்னு பார்க்கணும். அது நிறுக்கிறது அளவையா, அந்த முகத்தில் அளவையா, நிறுத்தல் அளவையான்னு சொல்லுவாங்களே, அதுக்கு மாத்தமாக இப்போ செய்வாங்க, அசில் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்போ அது நிறுக்க முடியாத உண்டு, அவசரமாக என்ன செஞ்சிடும், பழுதடைஞ்சிடும், சேமிக்க முடியாது. அடுத்து நிறை உணவு அல்ல, இந்த அடிப்படையில் தான் நீங்கள் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். அப்படின்னா தேங்காய்க்கு ஜக்காத் இல்லையோ அப்படி நீங்கள் நினைக்கலாம், தேங்காய்க்கு ஜக்காத் இல்லை தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானியம்னு சொன்ன கோதுமை, ஏன்னா வாட்கோதுமை, ஈத்தம்பழம், இந்த மாதிரி தான் ரசூலாங்க சொன்னாங்க. ஆனால் தேங்காய் பிஸ்னஸ் பண்ணால் ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ வாத்து ஹக்கஹு யௌம ஹசாதி, 60 நாளில் ஜகாத்து கொடுக்கறதுக்கு தான் ரசூலா இந்த கணக்கு சொல்கிறாங்க. 60 நாளில் ஜகாத்து கொடுக்கறதுக்கு 600 கிலோ அல்லது 780 கிலோ கணக்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், 780 கிலோவுக்கு ஒருத்தர் என்ன செய்கிறாரு, 2 முரண்பாடுகள் இருக்காது, 600 கிலோ அல்லது 700 கிலோ, 650 அல்லது 750 நம்ம குறைய லெவலில் எடுத்தோம்னா பேணுதலுக்கு 650 கிலோவுக்கு அறுவடை நடக்குது, கோதுமை அறுவடை, என்ன அரிசி நெல் அறுவடை நடக்குது, எத்தனை ஈக்குவலாக இருக்குது, 650 கிலோவுக்கு இருக்குது. இருந்து என்று சொன்னால் அவர் கட்டாயம் அதில் அவருடைய முயற்சி இல்லாமல் நடந்திருந்தால், மழை போன்றவைகளால் அவருடைய முயற்சி கொஞ்சம் அல்லது 30%, 70% மழை போன்ற வேலை தான், அப்படி நடந்திருந்தால் அவர் அதில் வந்து 10 கிலோண்டு கொடுக்கணும். 100 கிலோண்டா 10 கிலோ, அப்போ 1000 கிலோண்டா எத்தனை கொடுக்கணும், 1000 கிலோண்டா 100 கிலோ ஜகாத் அவர் என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அது அது அந்த எப்படி அமைப்பில் அவர் நிற்பாரோ அப்படி நிறுத்த என்ன செய்யணும் கொடு, எப்படி விற்பாரோ அந்த அளவில் நெல்லெல்லாம் எடுக்காமல் உமையெல்லாம் எடுக்காமல் கொடுக்க வேண்டும். அதே நேரம் அப்படி இல்லாமல், அதாவது மழை பெஞ்சி முழு, அதாவது இவருடைய முயற்சி, மழை வந்து ஒரு 20 மீந்தா 30 மீந்தா நீர் பாய்ச்சினது கஷ்டப்பட்டதெல்லாம் இவர் தான்டா 20 லோண்டு கொடுக்கணும். 20 லோண்டா 105 கொடுக்கணும், 100 கிலோண்டா 5 கிலோ அரிசி கொடுக்கணும். இதெல்லாம் எப்போ கொடுக்கணும்னா 650 கிலோவுக்கு அறுவடை இருந்தால், 600 கிலோ தான் அறுவடை என்று அவருக்கு ஜக்காத்தே என்ன இல்லை. இதான்
அடுத்தது இது விற்றால் உதாரணமாக இதெல்லாம் ஓகே, ஜக்காத் இருக்கிறது, ஜக்காத் இல்லாத இருக்குது, ஏப்பல் மரம் உள்ளவங்க வைப்பாங்க. அடுத்து என்ன, மற்ற பெரிய அறுவடை உள்ள வெளிநாடுகள்லாம் சேர்த்து சொல்கிறேன், அது மாதிரி பெரிய அறுவடை உள்ளவங்களாம் இருப்பாங்க. இவங்க இதெல்லாம் ஜக்காத் இல்லை. இது எப்போ ஜக்காத் ஆகும்னா மார்க்கெட்டுக்கு எத்தினீங்கன்னா என்ன செஞ்சிடும், பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டரை வீதம் என்ன செய்யணும், அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இதுதான் ஜக்காத் சம்பந்தமான சுருக்கமான சட்டம். இதில் நிறைய ஒரு தலைப்பு இதை கேட்கப்பட்டதுனால அந்த பகுதி என்ன செஞ்சேன்.